வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் குருவி. இன்னைக்கு நாம பார்க்க போறது சென்னையில் தொடரும் வழிப்பறி கொரோனா காலத்திலும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை கொஞ்சம் முழுசா கேளுங்க, அப்பதான் புரியும். நேத்து நான் குடுவாஞ்சேரியில் உள்ள ஜிஹெச்க்கு கொரோனா டெஸ்ட் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். எதனாலன்னா, என் கூடவே கம்பெனியில் வேலை பார்த்த பையனுக்கு முத நாள் வந்துட்டு கோவிட் பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்துச்சு. என் கூடவே வேலை பார்த்த பையன் இருந்ததுனால நான் என் கம்பெனியில் உள்ள மெடிக்கல் சென்டருக்கு போயிட்டு கோவிட் டெஸ்ட் பண்ணுன்னு சொன்னேன். கோவிட் டெஸ்ட் டெம்பரரியாக எங்கள் கம்பெனியில் ஸ்டாப் பண்ணதுனால கவர்மெண்ட்டில் ஜிஹெச்சில் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டு நேற்று போய் ரிசல்ட் கொடுத்துட்டு வந்தேன். வரும்போது வடலூர் டு கேளம்பாக்கம் திரும்புகிற இடத்துல செக்கிங்கில் இருந்தாங்க. என்ன ஒருத்தர் ஸ்டாப் பண்ணார். அவருக்கு தமிழ் கூட தெரியல. அவர் கண்டிப்பாக வந்துட்டு வேறு மாநிலத்தோட தான் இருக்கணும். சரி, ஓகே, நான் அவர்கிட்ட சொன்ன இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன். கூட வேலை பார்த்த பையனுக்கு கோவிட், ஸோ வந்துட்டு என்ன டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லி கம்பெனிலேருந்து சொல்லியிருக்காங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐடி கார்டு வரைக்கும் காட்டினேன். பட் அவர் கொஞ்சம் கூட சிம்பிள் பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் அதுக்கும் இ பாஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. மொதல் நாள் கூட வேலை பார்த்த பையனுக்கு கோவிட்ன்றதுனால கம்பெனிலேருந்து எனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க கோவிட் டெஸ்ட் எடுக்க சொல்லி, அதுக்கு இ பாஸ் வேணும்னு சொல்கிறாரு. அதாவது கவர்மெண்ட்டே சொல்லியிருக்குது மாவட்டம் விட்டு மாவட்டம் கிராஸ் பண்ணாதான் இ பாஸ் வேணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே உள்ள மாவட்டத்துக்குள்ளே வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நம்ம மூவ் ஆகிறோம்னா அதுக்கு எந்த இ பாஸும் எந்த இதுவும் தேவையில்லை அப்படிங்கிறது கவர்மெண்ட்டே சொல்லிக்குது. இதில் எந்த இதில் வந்து இந்த அரசு அதிகாரிகள் வந்து இ பாஸ் அதெல்லாம் கேட்குறாங்கன்னு தெரில. அவர் என்ன கேட்டார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவர் கேட்கல. அங்கே இருந்த இன்னொரு மேலதிகாரிகிட்ட அவர் போக சொன்னார். சரி, ஓகே, நான் அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இது மாதிரி என் கம்பெனியில் வந்து இது மாதிரி ப்ராப்ளம், ஸோ எனக்கு டெஸ்ட் பண்ணிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, ஓகே, அது கவர்மெண்ட்டாக அவர் போன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி போகிற வர எல்லாரையும் மறைச்சி எதுக்காக போனால் ஏன் போனோன்னு கேட்குறீங்க. ஓகே, கேட்குறதெல்லாம் வாஸ்தவம் தான், சரியான விஷயந்தான் கேட்குறீங்க. அவங்க உண்மையிலுமே மெடிக்கல் எமர்ஜென்சிக்காகவும் ஒரு எமர்ஜென்சிக்காக போயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள ஏன் நீங்கள் விட மாட்டுறீங்க? அவங்கள்ட்டையும் அபராதம்ன்ற பேரில் 200, 500 சொல்லி வாங்குறீங்க. இந்த மக்கள்கிட்டேருந்து வாங்குற அபராதம் 200, 500 அப்படிங்கிறது எங்கே போகுது? மக்கள்கிட்ட அபராதம் விதிக்கிறதுக்கான உண்மையான நோக்கம் என்ன? அவங்க மெடிக்கல் எமர்ஜென்சிக்காகவோ இல்லை முக்கியமான விஷயத்துக்காகவோ வெளில வராங்கன்னா அவங்கள நீங்கள் அலோவ் பண்ணாமல் அவங்கள்ட்டையும் காசு வாங்குறதுக்கான காரணம் என்ன? கொரோனா காலத்தில் எவனுக்கும் வேலை இல்லை, சாப்பாட்டுக்கே அவன் கஷ்டப்பட்டுருக்க நேரத்தில் வெளில வந்தான்ற காரணத்துக்காக மெடிக்கல் எமர்ஜென்சிக்கோ இல்லை வேற ஏதோ எமர்ஜென்சிக்கு வெளில வரவன்ட்ட 200, 500 சொல்லி காசு கொடுத்தீங்கன்னா அவன் எங்கே போவான்? இப்போது நாளைக்கு ஒருத்தனுக்கு உண்மையாகவே கோல்டு இருக்குது இல்லை ஃபீவராக இருக்குது, செக் பண்ண போகணும், காசு இருக்கிறவன் பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்குவான், காசு இல்லாதவன் ஜிஹெச்சுக்கு தான் போகணும். ஸோ ஜிஹெச்சுக்கு அவன் இங்கேருந்து மூவாய் போகும்போது இடையில போலீஸ் மறைச்சி அவன்கிட்ட காசு கேட்டால் அவன் எங்கேருந்து கொடுப்பான்? அதுக்கு பயந்துக்கிட்டே அவன் வீட்டிலே இருக்கானா? அவனுக்கு கோவிட் அதிகமாகி அவனை சுற்றி இருக்க எல்லாருக்கும் பரவாதா? மக்கள்கிட்டேருந்து அபராதத்தை வாங்கி அவங்கள்ட்டேருந்து காசை பிடுங்கி அரசாங்கம் நடத்தணுமா? அதில் என்ன யூஸ் இருக்குது? இப்போ இந்த லாக்டவுன் போட்டு என்ன பலன்? இந்த கொரோனா காலத்திலையும் எல்லாத்துக்கும் அபராதம் ஒன்று தான் வந்து எல்லாருக்கும் தீர்வு அமையும் நினைக்கிறீங்களா? உண்மையாகவே அவங்க என்ன பர்பஸ்க்காக வந்தாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம். அவங்க எமர்ஜென்சி பர்பஸ்க்காகவும் வேலிட் ரீசனுக்காகவும் தான் வெளில வந்தாங்க அப்படின்னா அவங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேலிட் ரீசன் இல்லாமல் வெளியில் சுற்றுறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஆக்ஷன் எடுங்க. அதுக்கு மூவாங்க, அதை விட்டுட்டு வெறும் அபராதம் மக்கள்கிட்டேருந்து பணத்தை மட்டும் வாங்கி என்ன பண்ண போகுது இந்த கவர்மெண்ட்? தயவு செஞ்சு இந்த கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. நன்றி. பண்ணுங்க.